Hello guys, welcome to Rule Your Life. இந்த வீடியோல Brain Rules to Restart Memory and Life பத்தி தான் பார்க்க போறோம். மக்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே அவங்க சிந்திக்கக்கூடிய சிந்தனை முறையும் அவங்க செய்யக்கூடிய வேலை முறைகளும் தான். ஏன்னா நம்மள பல பேருக்கு நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாதான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. மூளையினுடைய அடிப்படை விதியை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே The Brain Rule அப்படிங்கிற புத்தகத்துல மூளைகளோட 12 அறிவியல் விதிகள் பத்தி ஜான் மெடினா நமக்காக எழுதியிருக்காரு. அந்த புக்கோட சம்மரியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல இருந்து யாரோ 2 பேருக்கு 500 worth gift வந்துட்டு நான் வந்துட்டு ஜிபே பண்ண போறேன். அதுக்கான டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல எங்க ஒரு பக்கம் சொல்லிருப்பேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த 12 விதிகளையும் படிச்சு அதை நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்தும்போது உங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி வேலை செய்யக்கூடிய திறன் இது எல்லாமே முன்ன விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம், இல்ல ஒரு தொழில் அதிபரா கூட இருக்கலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க மூளையோட சக்தி 10 மடங்கு அதிகமானா உங்க வெற்றிக்கான வாய்ப்பு 1000 மடங்கு மற்றவங்களோட அதிகமா இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போற இந்த 12 விதியும் உங்க வாழ்க்கையில உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்களை முன்ன இருந்ததை விட புத்திசாலியா மாத்தும். உங்களுடைய செயல் திறனை அதிகரிக்கும். உங்க எல்லா வேலையையும் இது ரொம்பவே ஈஸியாக்கிறோம். சரி வாங்க அந்த 12 விதிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரூல் நம்பர் 1. The brain is a survival organ. மூளை ஒரு உயிர் வாழும் உறுப்பு. நம்மளுடைய மூளை நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே அதை ரொம்ப காலமாக ஒரு சீரான இயக்கத்தில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனித இனம் எப்படி ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போ வர பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கோ அதே மாதிரி தான் நாம் நம்ம சிந்தனை முறையும் உயிர் வாழக்கூடிய முறையும் ஆரம்பத்தில் இருந்து இருக்குது. உங்ககிட்ட உயிர் வாழ்கிறதுக்கு வலிமையான உடம்பு இருக்கணுமா இல்லை வலிமையான மூளை இருக்கணுமான்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரோட பதில் வலிமையான உடம்பு தான். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா வலிமையான மூளையை நம்ம வச்சிருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணமாக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கும் உங்களோட தவறில் இருந்து நிறைய விஷயத்தை கத்துக்கிறதுக்கும் உங்க மூளை தான் உங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கு. இங்க ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ போறது வலிமையான மூளையை தானே தவிர வலிமையான உடம்பு கிடையாது. மூளைக்கு தான் இந்த உலகத்துல அதிகமான ப்ரியாரிட்டி இருக்கு. அடுத்து ரூல் நம்பர் 2. எக்ஸசைஸ் பூஸ்ட் அவர் பிரெயின் பவர். குரூப் ஏ குரூப் பின்ட்டு 2 வகையான மக்கள்கிட்ட ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே வித்தியாசமான வாழ்க்கை முறை. இதில் குரூப் ஏ பீப்புள்ஸ் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணி ஹைலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அண்ட் இன்னொரு பக்கம் குரூப் பி பீப்புள்ஸ் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுமே இல்லாதவங்க. குரூப் பி பீப்புள்ஸை விட குரூப் ஏ பீப்புள்ஸோட அறிவாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க. பொதுவாகவே நம்ம மூளையில் நம்ம உடம்பு ஒரு நாளைக்கு 12 மைல் தூரம் நடக்கக்கூடிய அளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அது முடியலனாலும் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் உடற்பயிற்சி செய்யறது உங்க மூளையோட ஆற்றலை அதிகரிக்க செய்யும். இந்த ஆற்றலை வச்சு நம்மளால நம்ம சிந்தனையையும் நம்மளோட லேர்னிங் கெப்பாசிட்டியும் அதிகப்படுத்திக்க முடியும். ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் செய்யறப்ப நம்ம உடம்பு ரத்த ஓட்டத்தை மூளைக்கு எடுத்துட்டு வரும். அதுல இருந்து ஆற்றலுக்கு தேவையான குளுக்கோஸ் மூளைக்கு கிடைக்கும். இது நியூரான்களை இணைக்கக்கூடிய புரதத்தையும் தூண்டுது. அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவிட்டியையும் கான்சென்ட்ரேஷனையும் அதிகரிக்கும். சோ தினமும் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நீங்க வரணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு இப்போ 20 to 35 வயசுக்குள்ள இருக்கலாம். கண்டிப்பா இப்ப நாம அவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருக்க மாட்டோம். ஆனா நம்மனால கண்டிப்பா இன்னொரு 5 அல்லது 10 வருடங்கள்ல சரியான அளவுல நம்ம முதலீடு செஞ்சா அல்லது இந்த மணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா இன்வெஸ்ட் பண்ணனா கண்டிப்பா நம்மளால ரிச் ஆக முடியும். சோ அதுக்காக இந்த ரிச் டாட் புவர் டாடினுடைய புத்தகத்தை நீங்க இன்னும் ஆழமா தெளிவா ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரியை குக்கு எஃப்எம்ல தமிழ்ல கேட்க முடியும். சோ இதுல இருந்து நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த வீடியோல பாக்குறத விட இன்னும் டீடைல்டா இந்த குக்கு எஃப்எம்ல இருந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ குக்கு எஃப்எம்ல பிரீமியம்க்கு 399 ரூபாய். ரூபாய். ஆனால் நம்மளுடைய சேனல் கூப்பன் கோட் RYL50 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே 199 ரூபாய் தாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் வெறும் 55 பைசாவுக்கும் குறைவா நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம். ஸோ இது மாதிரி க்ரோத் மைண்ட் செட்டுக்காக நம்மளுடைய ஃபியூச்சருக்காக இந்த புத்தகங்களுடைய ஆடியோ சம்மரியை நீங்க தமிழ்ல கேட்கணும் அப்படின்னா குக்கு எஃப்எம் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. குக்கு எஃப்எம் 10,000 மணி நேரங்களுக்கு மேல ஆடியோ புக் சம்மரி இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ லைப்ரரியா இருக்கு. அண்ட் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் அவைலபிளா இருக்கு. எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம RYL50 கூப்பன் கோட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது உயரும். இது நான் சொல்லுங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஈவன் உங்களுக்கு கூட தெரியும். ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க. குக்கு எஃப்எம் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணி இந்த ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரி, அதாவது 1 மணி நேரத்துக்கும் குறைவாக தான் இருக்கு, அதை எத்தனை பேர் முழுசா கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரி உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோமான்னு முடிவு பண்ற ஒரு முக்கியமான விஷயம் பணம். படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நமக்கு பணத்தை பத்தின புரிதல் இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கறதான் ராபர்ட் கியோசாகி எழுதின ரிச் டாட் புவர் டாட். அடுத்து ரூல் நம்பர் 3, ஸ்லீப் வெல் திங்க் வெல். நல்ல தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நல்ல தூக்கம் நம்ம மூளையோட சுறுசுறுப்பு தன்மையும் நம்மளோட உற்பத்தி திறனையும் அதிகமாக்கும். ப்ராப்பரான தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் உங்கள் ஃபோக்கஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் நிறைய டைம் இதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். மதிய நேரம் உங்களுக்கு சில டைம் தூக்கம் சுக்கிட்டு வரும். அந்த டைமில் நம்ம பிரெயினில் 2 உயிர் வேதியியல் படைகளுக்கு நடுவில் ஒரு போர் நடக்கும். அதில் ஒன்று தான் உங்களை தூங்க வைக்க முயற்சி பண்ணுது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த டைமில் ஒரு 30 நிமிஷம் தூங்கி. ஒரு ஆராய்ச்சியில நாசா விஞ்ஞானிகளோட 26 நிமிட தூக்கம் எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த ஸ்டடியை வச்சு ஜான் மெடினா சொல்றாரு, நம்ம தூங்குறப்ப நம்ம மூளை ஓய்வு எடுக்கல, அது நம்ப முடியாத அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயத்த கத்துக்குதுன்னு சொல்றாங்க. உங்க மூளை சுறுசுறுப்பா இருக்கணும்னா உங்களுடைய தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரூல் நம்பர் 4, ஸ்ட்ரெஸ்டு பிரெயின். அதிக மன அழுத்தம், எந்த ஒரு மன அழுத்தமாக இருந்தாலும் உங்கள் பிரெயின் அதை 30 செகண்ட் தான் டீல் பண்ணும். ரொம்ப நேரம் மன அழுத்தத்திலேயே இருக்கிற மாதிரி உங்கள் பிரெயின் வடிவமைக்கப்படலை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் தங்களுடைய மூளையை கெடுத்துக்கிற விதமாக எப்பவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருக்க பழகிட்டாங்க. அதிகமான ஸ்ட்ரெஸ் உங்களுடைய ஞாபக சக்தி, லேர்னிங் கெப்பாசிட்டி, சிந்தனைகள்னு எல்லாத்தையுமே பாதிக்குது. உங்களுடைய மனநிலை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப வீடு, ஆஃபீஸ், ஸ்கூல்ன்ட்டு எந்த இடத்துலையும் உங்களால் ஆக்டிவாக இருக்க முடியாது. முக்கியமாக உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை உங்கள் மன அழுத்தத்துக்கு கொண்டு போன அந்த பிரச்சனையை ஆஃபீஸ், ஸ்கூலுன்ட்டு வேறு இடத்துல எடுத்துகிட்டு போகாதீங்க. அது உங்களை இன்னும் மோசமாக்கும். ஸோ மன அழுத்தம் கூடவே கூடாது. அடுத்து ரூல் நம்பர் 5, எவ்ரி பிரெயின் இஸ் வயர்டு டிஃப்ரெண்ட்லி. ஒவ்வொருவரின் மூளையும் வெவ்வேறானவை. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மூளை தான் அப்படின்ட்டு. அது அளவில் வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ள அவங்க சிந்திக்கக்கூடிய விதம், தேடக்கூடிய விதம் எல்லாமே மாறுபட்டதாக இருக்கும். இதை நம்ம நிறைய இடத்துல லைஃப்பில் பார்த்துட்டும் இருக்கோம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம யூடியூப்பை எடுத்துக்கலாம். எல்லாருமே இங்கே ஒரே விஷயத்தை தேடுறதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கற்றுக்க நினைக்கக்கூடிய விஷயங்களும் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களும் வேறு வேறு விஷயமா இருக்கு இல்லையா? சிலர் மனசை பற்றி அதிகமாக தெரிஞ்சுப்பாங்க, சிலர் சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுப்பாங்க, சில டெக்னிக்கல் பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இப்படி எல்லாருக்குமே அவங்க பிரெயின் வேற ஒரு விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டும். இதை Amazon, Google போல இருக்கக்கூடிய கம்பெனி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறனால தான் அவங்க பல கோடி சம்பாதிச்சிட்டும் இருக்காங்க. ஸோ உங்க பிரெயின் எந்த விஷயங்கள் மேல அதிகமாக கவனம் செலுத்துதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரூல் நம்பர் 6, we don't pay attention to boring things. சலிப்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது கூடாது. இங்கே எல்லாருடைய கவனமும் அவங்களுடைய கலாச்சாரம், ஆர்வம், உணர்ச்சி இதை ரிலேட் பண்ணி தான் இருக்கும். எத்தனையோ கேள்விகள் நாளுக்கு நாள் நம்ம மனசில் வந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா, இவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமா வேணாமா, இதை சாப்பிடலாமா வேணாமா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமா, இப்படி நிறைய கேள்விகளுக்கு உங்கள் மூளை அதிகமான கவனம் செலுத்துது. நம்மளுடைய மூளை மல்டி டாஸ்கிங் பர்பஸில் உருவாக்கப்பட்டது கிடையாது. ஆனால் இங்கே ஸ்கூல், ஆஃபீஸ்ன்ட்டு எல்லா இடத்துலையும் மல்டி டாஸ்கிங் முறையை ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நம்ம செய்ய வேலைகள் நிறைய மிஸ்டேக் வர்றதுக்கும் நம்ம தோல்வி அடைகிறதுக்கும் 50% காரணம் இருக்கிறது இந்த மல்டி டாஸ்கிங் பண்றது தான். அடுத்து ரூல் நம்பர் 7, ரிப்பீட் டு ரிமெம்பர். ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு நினைக்கிறத மறுபடியும் செய்யுங்க. நம்ம மூளை முக்கியமான தகவலை மட்டும்தான் ரொம்ப காலத்துக்கும் ஞாபகத்தில் வச்சுருக்கும். அதை லாங் டைம் மெமரியில் வச்சுருக்கும். தேவையில்லாத மற்ற விஷயங்களை ஷார்ட் டைம் மெமரியில் அழிச்சிக்கிட்டே வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு புது திறமையை வளர்த்துக்கணும்னு நினச்சா அதை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது அது உங்களுக்கு கை வந்த ஒரு கலையாக மாறிடும். நீங்கள் படிக்கிறவராக இருந்தால் சில ஃபார்முலாஸ் ஆர் நீங்கள் மனப்பாடம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய குறிப்பை எடுத்து வச்சுட்டு அதை தினமும் பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைக்கலாம். இந்த பழக்கம் அதை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு தூண்டும். ஸோ இதை நீங்க யூஸ் பண்றதன் மூலமா உங்களுடைய மூளை பவரை அதிகரிக்க முடியும். அடுத்து ரூல் நம்பர் 8, அவர் சென்சஸ் ஒர்க் டுகெதர். நமது புலன்களும் இணைந்து செயல்படுகின்றன. வாசனைகள் கூட நம்ம பிரெயின்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. ஒரு பாப்கார்ன் ஸ்மெல் உங்களுக்கு தியேட்டர்ல மூவிக்கு போன ஒரு மெமரியை ஞாபகத்துக்கு கொண்டு வரும். அதிகமா காத்தடிச்சு மண் வாசனை வந்தா மழை ஞாபகத்துக்கு உங்களுக்கு வரும். இதை நீங்க படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறப்போ அதோட வாசனையை கத்துக்கோங்க. அது நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு வாசனையா இருக்கலாம், ஊதுபத்தி வாசனையா இருக்கலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த வாசனை வருதோ அப்போ நீங்க படிச்சது உங்க ஞாபகத்துக்கு ரீகால் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுடைய சென்சஸை கூட சரியான முறையில் எஃபெக்டிவா பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து ரூல் நம்பர் 9, விஷன் ட்ரம்ஸ் ஆல் அதர் சென்சஸ். படம் பார்த்து படிக்கிறது இது உண்மையிலேயே ஒரு நல்ல ட்ரிக்னு தான் சொல்லணும். ஆதி மனிதன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன்னு வச்சுப்போம். நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்ப புக்ஸில் பார்த்த ஆதி மனிதன் படமும் அவங்க பயன்படுத்திய கருவிகளோட படமும் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? நீங்கள் சாதாரணமாக படிக்கிறப்ப அதில் இருந்து ஒரு வரியை கொஞ்சம் வருஷம் கழித்து கேட்டால் மறந்துருச்சுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே ஒரு பாடத்தை நீங்கள் படமாக உருவாக்கி படித்தா அது எப்பவுமே உங்களுக்கு மறக்காது. ஸோ படத்தை உருவாக்கி ஞாபகத்தில் பதிய வைக்கக்கூடிய இந்த விதியை கூட நீங்கள் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ரூல் நம்பர் 10, மியூசிக் கேன் மேக் அவர் பிரெயின் ஸ்மார்ட்டர். இசைகளும் நம்ம மூளையை புத்திசாலி ஆக்கும். ஜான் மெடினாவோட லைஃப்பில் மியூசிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவருக்கும் அவர் ஒய்ஃபு அண்ட் சில்ட்ரனுக்கும் இந்த மியூசிக் நல்ல எமோஷன் ஃபீலை க்ரியேட் பண்ணிக்கிறதாகவும் நல்ல அனுபவத்தை கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நல்ல இசைகளை கேட்கறது உங்களுடைய ஆங்ஸைட்டி, பிளட் ப்ரெஷர் அண்ட் பெயின் இது எல்லாத்தையுமே குறைக்கும். இசையை நீங்கள் கவனித்து கேட்கறதுனால உங்களுடைய மென்டல் அலர்ட்னஸ் அண்ட் மெமரி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்களுடைய மூடை மியூசிக் சேஞ்ச் பண்ணும். ஸோ மியூசிக் கேட்கறது உங்கள் மூளைக்கு நல்ல பயிற்சி. அடுத்து ரூல் நம்பர் 11, மேல் அண்ட் ஃபீமேல் பிரெயின் ஆர் டிஃப்ரெண்ட். ஆண் மற்றும் பெண் மூளைகள் வேறுபட்டவை. பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் மூளையோட செயல்திறன் வேறுபட்டு இருக்குன்ட்டு நிறைய ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க. ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் ஹாரர் ஃபிலிம் பார்க்க வைக்கிறாங்க. அப்போ பையனோட மூளையில் ரைட் சைடு மட்டும் நல்லா செயல்படுறதையும் லெஃப்ட் அமைதியாக இருக்கிறதையும், அதே பொண்ணோட மூளையில் லெஃப்ட் சைடு நல்லா செயல்படுறதையும் ரைட் சைடு அமைதியாக இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. இது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்குது. அமைதியான மற்றும் கடுமையாக இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை வேறு கோணத்தில் கையாளுற ஆண்களும் பெண்களும் உணர்ச்சிகளை வேறு விதத்தில் கையாளுறதா சொல்கிறாங்க. பல ஆராய்ச்சிகள் முடிவில் பெண்கள் தான் மனசோர்வடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் மூளையோட செயல்திறனை மேம்படுத்திக்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விதிகளில் இதுவும் ஒன்று. அடுத்து ரூல் நம்பர் 12, வி ஆர் பவர்ஃபுல் அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர். நீங்கள் சக்தி வாய்ந்த மற்றும் இயற்கை ஆர்வலர்கள். வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் என்னென்ன சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி மாறினாலும் நம்ம எப்பவுமே கற்றுக்கிறத நிறுத்துறதே இல்லை இல்லையா? புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு குழந்தைங்க எப்பவும் ரெடியாக இருப்பாங்க. அவங்க கையில் என்ன பொருள் இருந்தாலும் அதை பிரித்து அலசி ஆராயணும்ட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம குழந்தை பருவத்தில் இருந்து இப்போ வர இருந்திருக்கணும். ஆனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அலசி ஆராய விரும்புறதில்லை இல்லையா? நீங்கள் ஒரு புது விஷயங்களை கற்றுக்கணும்னா குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாரோ ஒரு 2 பேர்த்துக்கு ரேண்டமாக நான் வந்துட்டு 500 ஒர்த், அதாவது 1000 ரூபீ ஜிபே பண்ண போகிறேன், கிஃப்ட் பண்ண போகிறேன். அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த குக்கு எஃப்எம் லிங்கை யூஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு RYL50 அப்படிங்கக்கூடிய கோடை நீங்க யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய டெலிகிராம் குரூப்புக்கு நான் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல நீங்க வந்துட்டு போஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த வீடியோ 5000 பேர், 10000 பேர், 20000 பேர் பார்த்தாலும் மேக்ஸிமம் 10 பேர் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10ல் யாரோ 2 பேர் நீங்களா தான் இருக்க போறீங்க. ஸோ அந்த 2 லக்கி நண்பர்கள் யாரு அப்படின்ட்டு நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த பிரெயின் ரூல் புக்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய இந்த 12 விதிகளை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா வீடியோக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.